Hide and seek. Yella? Yes, sir. Hide and seek. என்னோட கட்சிக்காரன் நிரபராதின்னு இந்த கோர்ட்டுக்கு நிரூபிக்க நான் இன்னொரு ஆளையும் இங்க கூப்பிட நீங்க அனுமதி தரணும் யுவர் ஆனர். I request the permission of the court for that. கோர்ட் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் ஜான் கிட்டயும் இது வரைக்கும் ஒரு ஹைட் அண்ட் சீக் விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருந்தா லிசி, அதாவது கண்ணாமூச்சி விளையாட்டு. ஹைட் அண்ட் சீக், கண்ணாமூச்சி விளையாட்டு என்ன அரவிந்த் இது? Yes, Your Honor. அவரோட ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு முடிச்சிட்டு ஷீ வில் அப்பியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கோர்ட் நவ. செத்துட்டா இல்ல கொல்லப்படுறான்னு சில பேரால, சில பேர் இல்ல பல பேரால நம்பப்படுறவங்க தான் என் கட்சிக்காரரோட மனைவி லிசி என்கிற லிசி ஜான். I hope you are see this. Absolutely, Your Honor. At the count of three. நான் மூணு எண்ணி முடிக்கிறதுக்குள்ள லிசி ஜான் இந்த கோர்ட்டோட இந்த வழியா வருவாங்க. கவுண்ட் ஸ்டார்ட். ஒன், டூ. What's happening, Counsel Aravind? Lizzy John, anga illa. Mr. Aravind, enna velaiyaata idu? No, Your Honor. Lizzy John saagalendra oru chinna doubt, oru nambikka. Adhu dhaan perimedathukkuriya kotaroda ellariyum andha vaasala nokki aarvama paaka vechathu. And that is my point. Innum avanga sethutaanga nu inga irukkira yaarukkum mulu nambikka varada pachathala dhaan என் கட்சிக்காரர் மேல கொலப்பழிய சுமத்தி இந்த கேஸ் நடக்குது. உண்மையான குற்றவாளிகள் தான் இந்த விளையாட்டை விளையாடுறாங்க. லிசியோட இன்னசென்ட் இறக்கமில்லாம கிழிச்சு காத்துல பறக்க விட்டவங்க. They are still roaming free. அவங்க தான் Your Honor சட்டத்துக்கிட்டையும் நீதி கிட்டையும் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்க. They should be brought before justice. நாம கேஸ் நடத்தினப்போ அந்த ஜான ஃப்ரீயா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ரீ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் வந்தப்புறம் தான் அந்த எட்டு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. சாட்சாதாரங்கள்லாம் கரெக்டாக இல்லாதனால அவங்க அப்போவே வெளியே வந்துட்டாங்க. அதில் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான், பேரு ராஜசேகரன். இப்போ இந்த ராய். அப்போ கேசனி அவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டதால தான் அவங்க உன்னை வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி தே ஆர் இன்னசென்ட். ஜான் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ வேற யாரு? லிஸ்ஸி மிஸ்ஸிங்கோ இல்ல மர்டரோ, அது எதுவாக இருந்தாலும் இப்போ இட்ஸ் இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் நான் ரிசால்வ்ட் கேஸ். கிரைம் பிரான்ச்சால இன்னும் அந்த பாடியை கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டான், இன்னொருத்தன் விபத்துல செத்துட்டான். அப்போ இது இன்னும் முடியாதுல்ல. மார்க்கோஸ், கேன் யூ ஃபைல் பெட்டிஷன் டு ரீஓபன் தி, அதாவது லிசி ஜானோட மிஸ்ஸிங் கேஸ். அது வேணுமா அரவிந்த்? உனக்கு பெரிய அவமானமா போயிடும், அதுவும் இப்ப இருக்க நிலைமையில. யூ ஆர் ரிஸ்கிங் யுவர் கேரியர் மேன், யங்கஸ்ட் ஜட்ஜ் டு ஹை கோர்ட், clean track records, இதெல்லாம் விடணுமா? அது நிஜமா ரிஸ்க் தான் அரவிந்த், அப்படி வேண்டாம். எப்படி? இன்னும் ஆறு பேர் இருக்காங்கல்ல, என்ன வேட்டையாட? இல்ல நானே இறங்கி நிரூபிக்கணும் அவங்க குற்றம் செய்யலன்னு. Ideally Aravind, you shouldn't have to do this, but unfortunately in this case we don't have a good handle on all your old cases. That's our problem. உன்னோட கரியர் மட்டும் இல்ல, உன்னுடைய ஜூனியர்ஸ், உன்னுடைய ஃபர்ம் எல்லாமே பிரச்சனை ஆயிடும். Then I do it myself. நீ ஊர்ல தான இருப்ப? நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன். நீ இந்த கேஸ் உன் தலையில சுமந்துக்க வேண்டாம்னு சொல்றேன். என் ஜட்ஜ்மெண்ட்ல நடந்த ஒரு பிழைய தப்பா இருந்தா நான் தான் திருத்தணும். இல்லனா நாளைக்கு முன்னால நீ கேஸ நடத்தும் போது உன் மனசுல தோணலனாலும் என் கான்சியஸ் என்ன அரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வேலைக்கு நான் லாய்க்கு இல்லைன்னு. Very your past, my friend. Past is like your shadow. அது நம்ம கூடவே தான் இருக்கும் வாழ்க்கை முழுக்க. பட் ஐ வாண்ட் டு கிளியர் சர்டன் திங்ஸ் ஃபார் மை செல்ஃப்.